லாஸ்ட் 30 டேஸ்ங்கிறது ரொம்ப க்ரூஷியலான டைம். நம்மளோட அஞ்சு வாரத்தை எப்படி பிரிச்சுக்கணும்னா, நான் வந்து டே பை டே சொல்கிறேன் சார். ஓகே, செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த ப்ரிப்ரேஷனில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கேன். இந்த இதுக்கு லாஸ்ட் 30 டேஸில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறவங்களுக்கு வந்துட்டு, யூத்தா பரிணிவணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் மீப்ப நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். என் பேர் அபிநயா. நான் இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி Group-1 எக்ஸாமில் ஸ்டேட் லெவல் 8th ரேங்க் வாங்கியிருக்கேன். இப்போ டெப்யூட்டி கலெக்டர் போஸ்டிங் வந்து எனக்கு நான் சூஸ் பண்ணி டெப்யூட்டி கலெக்டர் ஆகியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து November 19th வந்து நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க டேட்டு. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறவங்க, இன்னொன்று வந்துட்டு ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கவங்க. இப்போ ஃபஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காக என்னென்ன ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கணும். சிலபஸில் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, Unit 8 and Unit 9 வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். தமிழ் சொசைட்டியில் வந்துட்டு ரோல் ஆஃப் டிராவிடியன் மூமெண்ட், அப்புறம் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், பெரியாரோட ரோல் என்ன, அப்புறம் விஓசியோட ரோல் என்ன, அந்த மாதிரி தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்க Unit 9 கான்செப்ட்ஸ் நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, Unit 9 பொறுத்த வரைக்கும் Unit 9 என்ன இருக்கு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, தமிழ்நாடோட ஜியோகிரஃபி என்ன இருக்கு, தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொண்டு வந்த வேரியஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இருக்க ப்ரெசென்ட் கவர்மெண்ட் வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மாதிரி க்ரோத் இருந்திருக்கு தமிழ்நாட்டில், லிட்ரேச்சர் எப்படி இருந்திருக்கு, லிட்ரஸி ரேட் எப்படி இருந்திருக்கு, அதுக்கு அந்த மாதிரி ஃபோக்கஸ், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து Unit 8 and Unit 9. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான என்ன ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி பார்த்தோம்னா, எப்படியும் அரௌண்ட் 22 க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு எல்லா வருஷமும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் பாலிட்டியில் வந்துட்டு ஜுடிஷியரி பற்றி படிக்கணும், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் க்வெஸ்டின்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏரியாலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி பேசிஸில் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கணும். அப்புறம் வந்துட்டு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா, வந்துட்டு நம்ம ஆஃப்டர் 1857 ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மெயினாக ப்ரிப்பேர் பண்ண, அதை பேசிஸில் ப்ரிப்ரேஷன் வச்சுக்கணும். ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். இந்த நான் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து பார்த்தோம்னா, ப்ராபபிலிட்டி, மென்சுரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க், ஸோ இந்த எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் சொன்னால் 5 டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் அரௌண்ட் 100 to 120 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் வந்துடும். ஸோ இங்கே இந்த ஏரியாவில் ரொம்ப மினிமலான மிஸ்டேக்ஸ் பண்ணோம். ஏன் மினிமலான மிஸ்டேக் அப்படின்னா, இங்கே ரொம்ப க்வெஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ்லேருந்து நிறையா க்வெஸ்டின்ஸ் வரும். இப்போது சே எக்ஸாம்பிள் பாலிட்டியில் வந்து பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கண்டிப்பாக க்வெஸ்டின் இருக்கும். பார்லிமெண்ட்லேருந்து க்வெஸ்டின்ஸ் வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நம்ம ரொம்ப டார்கெட் பண்ணி நம்ம படிக்க முடியும். ஓகே, இந்த ஏரியா படித்தா கண்டிப்பாக இந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ்டாக அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு அரௌண்ட் 120 க்வெஸ்டின்ஸ் நம்ம கையில் இருக்கும். ரிமைனிங் ஏரியா தான் வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் எக்கானமி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் ரிமைனிங் ஏரியாஸ். இந்த ரிமைனிங் ஏரியாஸ்லாம் வந்துட்டு நம்ம அதாவது படிக்கக்கூடாதுன்னு சொல்ல, செகண்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த 5 சப்ஜெக்ட் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 120 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ 1:20 ரேஷியோவில் அவங்க எடுக்கிறதுனால, நம்ம 1:20 ரேஷியோவில் எடுக்கிறதுனால நம்மளோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகற வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட ப்ரிப்ரேஷனும் வந்துட்டு அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ப்ரிப்ரேஷனாக இருக்கணும். வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாலிட்டிக்கலாக மாறிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ஃபேக்ட்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருந்த காலம்லாம் இப்போ கிடையாது, ஃபுல்லாக அனாலிட்டிக்கல். இப்போ Group-2 க்வெஸ்சன் இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக அனாலிட்டிக்கல் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் யாருக்கு சொல்கிறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இப்போ தான் ப்ரிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஏரியாவெலாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. அந்த மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து 120 க்வெஸ்சன்ஸ் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த ப்ரிப்ரேஷனில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கேன். இந்த இதுக்கு லாஸ்ட் 30 டேஸில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக எதையுமே படிக்காதீங்க. பிகாஸ் லாஸ்ட் இருக்க 30 டேஸில் நீங்கள் படித்தது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் அகெயின் அண்ட் அகெயின் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமோ அந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்ம கரெக்டாக ஞாபகம். நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணுற க்வெஸ்சன் கூட மறந்துடும், பட் தப்பு பண்ணுற க்வெஸ்சன் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். 2017 தப்பு பண்ண க்வெஸ்சன் வரைக்கும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ நிறைய தப்பு பண்ணிங்கன்னா நிறைய
நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் க்வெஷ்சன் பேப்பர் வச்சு நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த க்வெஷ்சன் பேப்பர் ரிவைஸ் பண்ணுங்கள் சப்ஜெக்ட் வைஸ் போய். புதுசாக இப்போ தான் நான் வந்து ஒரு புது மெட்டீரியல் வந்து ஒரு புது புக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது, யூனிட் 8 யூனிட் 9 அவைலபிளாக இருக்குது, நான் அந்த புக்கு வாங்கி படிக்கிறேங்கிற தப்பு மட்டும் பண்ணாதீங்க. லாஸ்ட் 30 டேஸ்ங்கிறது ரொம்ப க்ரூஷியலான டைம். நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் இந்நேரம் விட்டுருக்கணும். விட்டுட்டு நீங்கள் ஆல்ரெடி படித்ததை மட்டும் போதும், நீங்கள் மினிமலாக படிச்சிருந்தாலே போதும். அந்த மினிமல் கான்செப்ட் வந்து மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும். அனாலிட்டிக்கல் பட்டில் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 டாபிக்ஸ் எல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சிடணும். இந்தியன் பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மென்டல் எபிலிட்டி, இந்த 5 ஏரியாஸில் வந்து கண்டிப்பாக எந்த தப்பு இருக்கக்கூடாது. அகெயின் அண்ட் அகெயின் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் இப்போது பாலிட்டி இப்போ பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் நிறைய கேட்குறாங்க. இந்த ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, டிபிஎஸ்பியில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஆர்டிகல்ஸ் தான் சீக்கிரமாக மறந்து போகிற ஏரியா, ரொம்ப வேகான ஏரியா. ஸோ புதுசாக நீங்கள் வந்து எந்த ஆர்டிக்கலும் படிக்காமல் படித்த ஆர்டிக்கலே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எலிமினேஷன் டெக்னிக்கில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் சொல்லியிருந்தேன், அந்த டெஸ்ட் சீரிஸ் க்வெஷ்சன்ஸ்லாம் அகெயின் அண்ட் அகெயின் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ங்கிறது ஒரு மேண்டேட்ரியான விஷயம். ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் எடுத்து வச்சுட்டு என்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ணதுனால தான் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கண்டிப்பாக க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு, டிபிஎஸ்பிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா அதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் அதையும் எடுத்து சால்வ் பண்ணலாம். அந்த க்வெஷ்சன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து எப்படி பண்ணலாம், அதாவது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 140 அபவ் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ 1:20 ரேஷியோ ஆனதுனால நம்ம வந்து 140 அபவ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சேஃப் ஜோனில் இருந்துக்கலாம். நம்ம அந்த தைரியமாக மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 30 டேஸை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ் பண்ணணும், க்வெஷ்சன் பேப்பர் சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ண க்வெஷ்சன் பேப்பரை ரிவைஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் க்வெஷ்சன் பேப்பரை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 4 மட்டும்தான் இருக்கணுமே தவிர நான் புதுசாக மெட்டீரியல் கிடைக்கும் யாரும் படிக்காதீங்க. அதாவது இந்த நல்லா நான் இந்த சிலபஸ்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு, இப்போ நான் புதுசாகவே நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறவங்களுக்கு நீங்கள் வேறு ஆப்ஷன் எல்லாம் புதுசாக படித்து தான் ஆகணும். அந்த இதையும் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்தியன் பாலிட்டிக்கே உட்காந்து நீங்கள் ஒரு 30 டேஸையும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்தியன் பாலிட்டியில் ஒரு 5 டேஸ் எடுத்துக்கணும். இம்பார்ட்டன்ட் ஏரியா, சும்மா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்ன ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, சும்மா பேசிக்காக என்னென்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரினா என்ன, ஓவர்வியூ மாதிரி அந்த டைம் லைன் பார்த்துக்கோங்க. 1857 என்ன நடந்துச்சு, 1868 என்ன நடந்துச்சு, அது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் அது வந்து எலிமினேஷன் டெக்னிக்கில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 30 டேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக எதையுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, படித்ததே திரும்ப ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்க அவ்வளோக்கு உள்ள ஃபேக்ட்ஸ் உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது கண்டிப்பாக உங்கள் ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5 வாரத்தை எப்படி பிரிச்சுக்கணும்னா நான் வந்து டே பை டேயாக சொல்கிறேன் சார். ஓகே, டே பை டே ஷெட்யூலாக போட்டுங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எந்த மாதிரி ஷெட்யூல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரினா, இப்போ ஸ்டார்டிங் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்போம், தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, இப்போ ஹிஸ்ட்ரிலாம் எடுத்திங்கன்னா ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கும், கண்டிப்பாக மறந்து போகும். அப்போ அந்த ஃபேக்ட்ஸ்லாம் நல்லா நம்ம ஏர்லி மார்னிங்கே படித்தோம்னா நமக்கு நல்ல ஞாபக சக்தியில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறோமா, ஹிஸ்ட்ரி படித்ததுக்கு அதுக்கு ரிலேட்டடான க்வெஷ்சன் பேப்பர்ஸில் ஏதாச்சும் க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த க்வெஷ்சன்ஸ் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு தூக்க வர டைமில் வந்து கண்டிப்பாக மேக்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன், மேக்ஸ் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தூக்கம் வரப்போ மேக்ஸ் போட்டுனா எனக்கு தூக்கம் போகிற ஃபீல் வரும். ஸோ மேக்ஸ் நீங்கள் வந்து மேக்ஸ் க்வெஷ்சன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தோம்னா அடுத்து வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் இந்தியன் ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரே சப்ஜெக்ட் நீங்கள் 1 வீக் எடுக்கக்கூடாது, அது வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடும் கண்டிப்பாக. ஸோ மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க, பேரலர் ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு அந்த சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து 5 வீக்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். செகண்ட் வீக்கில் வந்து 2 சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணி வைக்கணும். தேர்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக 3 சப்ஜெக்ட்ஸ் முடிக்கணும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் மார்க் ஸ்கோரிங் ஏரியா, அதுக்கு ரிவிஷன் டைம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் என்ன எடுத்துருப்போம் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி மதியம் எல்லாத்துலேயுமே பண்ணிட்டு இருப்போம். இப்போ செகண்ட் வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எடுக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு 1 வீக் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ப்ரிப்ரேஷன் கொடுக்கணும். அப்போதான் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நம்ம ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ரிலேட்டட் ஸ்கீம்ஸே அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நம்ம யூனிட் 8 யூனிட் 9 வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தேர்ட் வீக்கில் வந்துட்டு நமக்கு இந்தியன் எக்கானமியோ ஜியாகிரஃபியோ அதுக்கப்புறம் வந்துட்டு சயின்ஸோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸோ ஏதோ ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வீக் வந்துட்டு
அகெயின் விட்டு போன சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோர்த் வீக் ஐ மீன் ரிமைனிங் ஃபிஃப்த் வீக் வந்து எதையுமே புதுசாக படிக்கூடாது. ஐ மீன் ரிவிஷனே வந்து மறுபடியும் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஃபஸ்ட் ரிவிஷன் வந்து ஃபிஃப்த் வீக்கில் எதுவுமே வச்சுக்கக்கூடாது. எந்த டாபிக்ஸ் தான் ரொம்ப வேகாக இருக்குது நான் மறந்து போயிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் ஒரு கான்செப்ட் இக்காலஜின்னு எடுத்துக்கிறீங்க, எக்காலஜியில் வந்துட்டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, எங்கெங்கெல்லாம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது, அது என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஐ மீன் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குங்கிறது வந்து நீங்கள் ஃபிஃப்த் வீக் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப வந்து ஈஸியாக மறந்து போகிற ஃபேக்ட்ஸ், அதனால் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க, லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்ட்ஸ் வந்து சீக்கிரமாக மறக்காது, அந்த ஒன் வீக் நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எதெல்லாம் மறந்து போவீங்கன்னு உங்களுக்கு தோணுமோ அதை வந்து லாஸ்ட் வீக் வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் வீக்கில் வந்து மறுபடியும் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் டெய்லி அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இந்த ஏரியாவில் இந்த தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது, இங்கெங்கெல்லாம் நேஷனல் பார்க் இருக்குது, இங்கெங்கெல்லாம் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு தினமும் ஒரு ஹாஃப் அன் அவர் ரிவைஸ் பண்ணினா எக்ஸாம் போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.